விழிகளை வியப்பாக்க விரைவில் வருகிறது புத்தம் புதிய பொழுதுபோக்கு ஊடகம் டிஎன் மீடியா 24. இணைந்திருங்கள் www.tnmedia24.com. மாட்டு மூத்திரத்தில் மட்டுமல்ல மனுஷ மூத்திரத்தில் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தம்ப்நெயில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை உள்ள போய் பார்க்காமயே என் மீது வந்து அவதூறு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுல என்ன விஷயம் இருக்கிறேன்னு நான் வந்து சொல்லிடுறேன், ஓப்பனா சொல்லிடுறேன். ஓகேங்களா, இப்ப அந்த பாட்டு சொல்லி நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு யூடியூப் ரூட்டஸ் மட்டும் சொன்னதை இப்ப நான் அனைத்து நிகழ்ச்சியும் நான் சேர்த்து சொல்லிடுறேன். எம் காமியேதனா எம் மச்சி தேதி ஜீவ விஷானே ஸ்வம் மூத்திரமானிய சுத்தாரத்யாம் பரிசன்சேத். இதுதான் அந்த பாடல். அது என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மனிதனுடைய சிறுநீரை எடுத்து ஒரு கொம்பினுள்ளே விலங்கின் மேலே பூசி அந்த வேலைக்காரன் படுத்திருந்தானா அவனை சுற்றி மூணு மூளை தெளிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் நான் ஆதாரபூர்வமாக சொல்லியிருக்கிறேன். தமிழ் வழிபாடு பன்னெடுங்காலமாக நம்ம தமிழர்கள் சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் தமிழில் தான் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் வழிபாடு அதனுடைய சிறப்பு, அதனுடைய உயர்வு, அதனுடைய தொன்மையை பற்றி சிவபிரகாஷ் ஐயா, அந்த பிரகாஷ் ஐயாங்கிறவங்க வந்துட்டு யூடியூப் சேனல் U2Brutus அப்படிங்கிற யூடியூப் சேனலில் தொடர்ந்து 17 எபிசோட் பேசியிருக்காங்க. அதில் வந்து தமிழ் வழிபாடின் உயர்வை வந்து பேசிட்டு அதே மாதிரி அதுக்கு 2000 ஆண்டுகளாக நம்ம வழிபாடாக கருதி கொண்டிருக்கிற வடவேதமான சமஸ்கிருதத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக, அதாவது கவர்மெண்டோட வெப்சைடு, அதை பெரிய பெரிய ஸ்காலர்கள் எழுதிய நூல்கள், அதையெல்லாம் ஆதாரமாக காட்டி இதை இந்த அந்த யூடியூப் சேனலில் பேசிகிட்டு இருக்காங்க. ஆதாரத்தை அவர்கள் வந்து, அதாவது அந்த பேசணுன்னு சமஸ்கிருதத்தை வந்து பேசின உடனே அதை தாழ்த்தி, அதில் உண்மையை பேசினாலே அதை தாழ்த்தி பேசியதாக கருதி கொண்டு எங்களுடைய இந்துக்கள் மனதை புண்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு மத நல்லிணக்கத்துக்கு ஊறு விளைவிக்கிறாங்க, இந்துக்கள் மனதை புண்படுத்துகிறார்கள், எங்களை வந்துட்டு மத கலவரத்தை தூண்டுகிறாங்கிற அவதூறை பரப்புகிறாங்க. அதாவது 1000 வருடமாக தமிழை தாழ்த்தியும் சமஸ்கிருதத்தை உயர்த்தியும் வந்தவர்கள் இப்போ நம்ம சமஸ்கிருதம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் ஐயா வந்து சமஸ்கிருதத்தை முழுதும் கற்றவர், ரொம்ப தெளிவாக சமஸ்கிருதத்தில் பேசக்கூடியவர், தன் சமஸ்கிருதத்தை நன்றாக அறியக்கூடியவர். அதை அறிந்து பேசும்போது இது எங்கள் மனதை புண்படுத்துகிறது. நம்ம தமிழை தாழ்த்தும் போது நம்ம அதை கண்டுகொள்ளாமல் பேசாமல் இருந்தோம். இப்போ சமஸ்கிருதத்தின் உண்மைகளை எடுத்து சொல்லும்போது எங்கள் மனது புண்படுகிறது. ஏன்னா சமஸ்கிருதம் இறைமொழி, அதை நீங்கள் தாழ்த்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே அவதூறு பரப்புகிறாங்க. குறிப்பாக அர்ஜுன் சம்பத்துங்கிறவர் வந்துட்டு இவருடைய புகைப்படத்தை ட்விட்டர் பக்கத்தில் பதிந்து இவர் யார், எங்கிருக்கிறார், இவருடைய முகவரி என்ன அப்படிங்கிற மிரட்டும் தோணியில் வந்து பேசுகிறார். வந்துட்டு இந்துக்கள் என்று சொன்னால் எல்லோரும் ஆதரவு தெரிவிப்பார்கள், சைவர்கள் என்றால் யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு மட்டமான எண்ணங்களில் வந்துட்டு தொடர்ந்து சைவர்களை இழிவுபடுத்துவதாக வேலையாக இருக்குது. ஏன்னா சைவர்கள் வந்து நாங்கள் தமிழர்கள், நாங்கள் சைவர்கள், நாங்கள் சைவ சமயம் சொன்னாலே இவங்க வந்து திமுக இந்து விரோதி போலி சைவர் அப்படிங்கிற முத்திரையை குத்த முயல்கிறாங்க. இதை வன்மையாக கண்டித்து அவர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டிஜிபி ஐயா சைலேந்தர் பாபு ஐயா அவரு ஐயா கிட்ட இப்போ நாங்கள் மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம். வணக்கம், அடியின் பெயர் பிரகாஷ். U2Brutus என்ற நிகழ்ச்சியில் வேதத்தில் உள்ள உண்மைகளை பார்த்தீங்கன்னா அடியன் வந்து பேசிகிட்டு இருக்கேன். கடந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா திரு இந்து மக்கள் கட்சி தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் மற்றும் இந்து தமிழர் கட்சியினுடைய ராமரவிக்குமார் மற்றும் ஜேஎஸ்கே கோபி சினிமா தயாரிப்பாளர் அவர் வந்து பார்த்திங்கன்னா என் மீது வந்து அவதூறு புகார் வந்து கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்து மதத்துக்கும் முஸ்லீம் சகோதரருக்கும் கிறிஸ்துவ சகோதரருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கலவரம் ஊட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான பரப்புகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நான் ஆதாரபூர்வமாக காட்டுறேன். மற்றும் 17 எபிசோடு வந்து நாங்கள் பேசியிருக்கிறோம். அதில் அவங்க வந்து எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்டைட்டில் நான் சொல்கிறேன், மாட்டு மூத்திரத்தில் மட்டுமல்ல மனுஷ மூத்திரத்தில் தான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தம்ப்நெயில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை உள்ளே போய் பார்க்காமையே என் மீது வந்து அவதூறு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன விஷயம் இருக்கிறேன்னு நான் வந்து சொல்லிடுறேன், ஓப்பனாக சொல்லிடுறேன். ஓகேங்களா, இப்போ அந்த பாட்டு சொல்லி நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு U2Brutus மட்டும் சொன்னதை இப்போ நான் அனைத்து நிகழ்ச்சியும் நான் சேர்த்து சொல்லிடுறேன். எம் காமியேதனா எம் மச்சி தேதி ஜீவ விஷானே ஸ்வம் மூத்திரமானிய சுத்தாரத்யாம் பரிசன்சேத். இதுதான் அந்த பாடல். அது என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மனிதனுடைய சிறுநீரை எடுத்து ஒரு கொம்பினுள்ளே விலங்கின் மேலே பூசி அந்த வேலைக்காரன் படுத்திருந்தானா அவனை சுற்றி மூணு மூளை தெளிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் நான் ஆதாரபூர்வமாக சொல்லியிருக்கிறேன். இதில் எந்த விதமான என் மேலே தப்பு கிடையாது, நான் வெளிப்படையாக சொல்லியிருக்கேன். அது எந்தெந்த புத்தகத்திலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கேன்னு நான் சொல்லிடுறேன்.
எசன்ஸ் ஆஃப் ஆபஸ்தம்ப கிரக சூத்திரம் என்ற நூலில் திரு விடி என் ராவ் அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாரு. அதன் ஆதாரமாக அந்த வீடியோலேயே வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து காட்டியிருக்கேன். அடுத்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா த கிரக சூத்ராஸ், மேக்ஸ் முல்லர் 1893 எழுதியிருக்கிறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்க. அதிலும் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் அதிலேயே வீடியோவில் காட்டியிருக்கேன். மூன்றாவது புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆபஸ்தம்ப கிரக சூத்திரத்தை வடமொழியில் சான்ஸ்கிரிட்டில் மகாதேவ சாஸ்திரிகள் 1893 எழுதியிருக்கிறாரு. அது நான் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக அதில் நான் ஸ்க்ரீன்ஷாட் காட்டியிருக்கேன். நாலாவது புத்தகத்துக்கு ஆபஸ்தம்ப தர்மன் கிரக சூத்திரத்தில் திரு ராஜா ராமானுஜாச்சாரி அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்க. இந்த நாலு பேர் உரையுடைய எழுதுந்த நான் அப்படியே அதில் சொல்லியிருக்கேன். இதில் என்னுடைய கருத்து நான் எதுவுமே இடை செருகலாக சொல்லவே இல்லை. இவர்கள் அனாவசியமாக என் மீது ஒரு புகாரை கொடுத்து மத கலவரத்தை தூண்டும் விதத்தில் அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரெண்டாவது புகார் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த சித்திரை ஒன்றா தை ஒன்றா இந்த தமிழ் புத்தாண்டில் அது அந்த நாரதர் நாராயணன் கதை அதை பற்றி சொல்லி ரொம்ப ஃப்ளாஷ் ஆச்சு. அது வந்து நம்மளுடைய ஒன்றிய அரசில் இருக்கிற வெப்சைட்டில் இருக்கிற கதையை நான் அப்படியே எடுத்து தான் சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அபிதான சிந்தாமணி என்ற நூலில் 1392 பக்கத்தில் திரு சிங்காரவேலு முதலியார் அவர்கள் சொன்னதை நான் அப்படியே சொல்லியிருக்கேன்னு சொல்கிறேன். இதில் எந்த விதமான கருத்து என்னுடைய கருத்து இல்லை, அதில் சொன்னதை நான் சொல்கிறேன். இவங்க எதுக்கு வந்து பாடுறாங்கன்னா, தமிழில் வழிபாடு செய்யக்கூடாது என்பது மனதில் வைத்துக்கொண்டு வடமொழியை பரப்ப வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தமிழை தாழ்த்த வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இவர்களை இதுக்கெல்லாம் முன்முனையிறாங்க. இது ஏதாவது ஒரு இட்டுக்கட்டு சொல்லி அந்த ப்ரோக்ராமை நிறுத்தணும்னு சொல்லி தான் வந்திருக்காங்களே தவிர அதுதான் அவங்களுடைய நோக்கம். அதனால தான் என்னுடைய ஆதாரப்பூர்வமாக நான் எடுத்துருந்து 17 எபிசோடு பேசுறதும் யார் யார் எந்தெந்த புத்தகத்தில் கோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தெளிவாக காட்டியிருந்து உங்ககிட்ட நான் பதிவிடுறேன்.